ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வழவழன்னு இல்லாமல் எப்படி வந்து நம்ம கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஸோ இந்த கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதில் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு வந்து 1/4 இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போன உடனே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1/5 வதங்கினா போதும். இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். போட்டுட்டு வதங்கினதுமே இதில் வந்து வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. ஒன்று வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுருங்க, அப்போ வந்து தண்ணி ட்ரை ஆகிடும். இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபுல்லாக அந்த தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் உப்பு எதுவுமே போடாமல் வதக்குங்க. உப்பு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா வழவழனாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு வதக்கணும். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வழவழப்பு எதுவுமே இல்லை. இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வதக்குங்க. உங்களுக்கு வெண்டைக்காய் சாஃப்டாக வேணும்னா இதே ஸ்டேஜில் இறக்கிடுங்க. இல்லைன்னா 2 மினிட்ஸ் இன்னொரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பாயிடும். அவ்வளோதான் வெண்டைக்காய் வறுவல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு 2 சர்விங்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.